இனிய வணக்கங்களுடன் அருள் அோ இன்றைக்கி ப்ளஸ் டூ ஃபிசிக்ஸில் யூனிட் நம்பர் சிக்ஸ் ரே ஆப்டிக்ஸில் தின் லென்சஸை பற்றி பார்க்க போகிறோம் இந்த தின் லென்சஸில் குறிப்பாக பவர் ஆஃப் அ லென்ஸ் ஃபோக்கல் லென்த் ஆஃப் லென்சஸ் இன் காண்டாக்ட் அண்ட் தென் ஃபைனலாக சில்வர்டு லென்சஸ் இந்த மூணு டாப்பிக்கை பற்றி தான் இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பவர் ஆஃப் அ லென்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம் அப்போ பவர் ஆஃப் அ லென்ஸ் அப்படின்னு சொன்னாவே நமக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா அப்போது இப்போ நம்ம கண்ணாடியெல்லாம் போகிறோம் அப்படின்னா அதாவது ஸ்பெக்ஸ் போகிறோம் அப்படின்னா அப்போ அந்த ஸ்பெக்ஸோட பவர் என்ன அப்படி மாதிரி சொல்லி ஒரு சில கேட்பாங்க அப்போ பவர் அப்படிங்கிறது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா டிவியேட்டிங் எபிலிட்டி ஆன இன்சிடென்ட் லைட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் அதாவது ஒரு லென்ஸில் ஒரு லைட் எந்த அளவுக்கு வளைக்குது பெண்ட் ஆகுது டிகிரி ஆகுது சரிங்களா அப்படிங்கிறது தான் டிவியேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறது என்னது பவர் ஆஃப் அ லென்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இன்னும் ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா பவர் ஆஃப் லென்ஸ் அப்படிங்கிறத ஃபோக்கல் லென்த்தை டிபெண்ட் பண்ணி சொல்லலாம் எப்படி அப்படின்னா த பவர் ஆஃப் லென்ஸ் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொப்போர்ஷனல் டு தி ஃபோக்கல் லென்த் பி இஸ் ஈக்குவல் டு ஒன் டிவைட் பை எஃப் அதாவது பவர் ஆஃப் லென்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் டிவைட் பை எஃப் அதாவது என்ன சொல்லியிருக்கோம் த பவர் ஆஃப் லென்ஸ் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொப்போர்ஷனல் டு தி ஃபோக்கல் லென்த் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்போ இந்த கான்செப்ட்லேருந்து நமக்கு நல்லா அதை ஒன்று புரியும் என்ன அப்படின்னா பவர் கிரேட்டராக இருந்துச்சு அப்படின்னா ஃபோக்கல் லென்த் என்னவாக இருக்கும் லெஸராக இருக்கும் அதான் கொடுத்துருக்கோம் பாருங்கள் கிரேட்டர் தி பவர் ஆஃப் லென்ஸ் ஸ்மாலர் தி ஃபோக்கல் லென்ஸ் புரிஞ்சுதுங்களா ரைட் இதை தான் இதில் சொல்லியிருக்கோம் இப்போ இதே இது பாருங்கள் டயக்ராம் ஒன்று உங்களுக்கு கொடுத்துருக்க பாருங்கள் ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ரே டயக்ராம் கொடுத்துருக்கோம் ரெண்டுமே என்னது லென்சஸ் ஒரு கான்வெக்ஸ் லென்சஸ் தான் ஓகேங்களா ஆனால் இங்கே என்ன இருக்குது அதை என்ன சொல்லலாம் ரொம்ப மெல்லியாக தான் இருக்குது இங்கே என்ன இருக்குது கொஞ்சம் தடிமான திக்காக இருக்குது சரிங்களா அப்போது என்னவாக இருக்கும் அப்போ எதுக்கு டைவர்ஜிங் பவர் அதிகமாக இருக்கும் பி ஓகேங்களா அதை தான் இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள் த லென்ஸ் பி ஹாஸ் அ கிரேட்டர் டிவியேட்டிங் எபிலிட்டி தென் ஏ அப்போ இதை விட இதனோட டீவியேட்டிங் பவர் என்னவா இருக்குது கிரேட்டராக சரிங்களா புரிஞ்சுதுங்களா அதாவது த லென்ஸ் பி அ க்ரேட்டர் டீவியேட்டிங் எபிலிட்டி தென் ஏ ஓகேங்களா ஏய விட பியோட டீவியேட்டிங் எபிலிட்டி என்னவாக இருக்குது அதிகமாக இருக்குது ஓகேங்களா ரைட் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அப்போ டிவியேட்டிங் எபிலிட்டி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ அதனோடய ஃபோக்கல் லென்த் என்னவாக இருக்கும் லெஸ்ஸராக இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த டயக்ராமில் பாருங்கள் அப்போது டிவியேட்டிங் எபிலிட்டி எதுக்கு அதிகம் பிக்கு அதிகம் அப்படின்னா அதனோடய ஃபோக்கல் லென்த் என்ன இருக்குது மினிமமாக இருக்குது பட் ஏங்கிற லென்ஸில் பார்த்திங்க அப்படின்னா அதனோடய ஃபோக்கல் லென்த் மேக்ஸிமம் ஸோ எபிலிட்டி என்னவாக இருக்கும் லெஸ்ஸராக இருக்கும் சரிங்களா இப்போ இதே இது பார்த்தோம் அப்படின்னா சேம் அதே மாதிரி தான் ஓகேங்களா புரிஞ்சுதுங்களா ரைட் இப்போது இந்த பவர் ஆஃப் லென்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இதை எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் எப்படி சொல்லியிருக்கோம் பாருங்கள் எ பவர் ஆஃப் லென்ஸ் இஸ் அ மெஷர் ஆஃப் அ டிகிரி ஆஃப் கன்வர்ஜன்ஸ் ஆர் டைவர்ஜன்ஸ் தி லென்ஸ் ப்ரொடியூஸ் ஆன் தி லைட் ஃபாலிங் இட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் புரிஞ்சுதுங்களா அதாவது தமிழில் சொல்லணும் அப்படின்னா ஒரு லென்ஸில் லைட்ரைஸ் எந்த அளவுக்கு கன்வர்ஜ் ஆகுதோ ஆர் டைவர்ஜ் ஆகுதோ சரிங்களா டைவர்ஜ் ஆகுறதுனால என்ன கிடைக்குது அதாவது எவ்வளோ லைட் ரைஸ் கிடைக்குது விழுக்குது அப்படிங்கிறத பொறுத்து என்ன பண்ணலாம் பவர் ஆஃப் லென்ஸ் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணலாம் புரிஞ்சதுங்களா ரைட் இப்போது இந்த இதில் பவர் ஆஃப் லென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு யூனிட் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க என்ன சொல்லியிருக்கோம் பவர் பி இஸ் ஈக்குவல் டு ஒன் டிவைட் பை எஃப்ன்னு சொல்லியிருக்கோம் அப்போது ஒன் டிவைடை எஃப்ங்கிறது என்னது ஃபோக்கல் லென்த் சரிங்களா அப்போ ஃபோக்கல் லென்த்தோட யூனிட் என்ன சொல்லியிருக்கோம் மீட்டர் அப்போ பவர் ஆஃப் லென்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை மீட்டர்னு சொல்லி போட முடியுமா அப்போ ஒன் டை மீட்டர் அப்படிங்கிறத என்ன சொல்லி எடுத்துக்கலாம் ஒன் மீட்டர் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஓகேங்களா இல்லை அப்படின்னா ஜென்ரலாக என்ன பண்ணியிருக்காங்க பவர் ஆஃப் அதாவது என்ன சொல்கிறோம் பவர் ஆஃப் லென்ஸோட யூனிட் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா டயாப்டர் அப்படின்னு சொல்ல முடியும் அப்போ டயாப்டர் அப்படிங்கிறத என்ன பண்ணுறேன் டி அப்படிங்கிறத சிம்பிளாக சொல்லியிருக்கேன் அப்போ ஒன் டயாப்டர் இஸ் ஈக்குவல் ஒன் மீட்டர் பர் ஒன் மீட்டர் ப அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் அதை மீட்டர் பவர் மைனஸ் ஒன் அப்படின்னு சொல்ல முடியும் புரிஞ்சுதுங்களா இஸ் அ ஒன் வேர்டு கொஸ்டின் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது பவர் இஸ் பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் அ கன்வர்ஜிங் லென்ஸ் அதே இது நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் அ டைவர்ஜிங் லென்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும் ஓகேங்களா ரைட் அப்போ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணி வச்சுக்கோங்க லாஸ்ட்டு வீடியோவில் லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலாஸ் படிச்சிருக்கோம் அப்போ அந்த லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலாவில் இருந்து என்ன சொல்லியிருக்கோம் லென்ஸ் மேக்கர் ஃபார்முலாஸில் ஒன் டை எஃப் இஸ் ஈக்குவல் டு என் மைனஸ் ஒன் இன்ட்டு ஒன் பை ஆர் ஒன் மைனஸ் ஒன் டை ஆர் டூன்னு சொல்லியிருக்கோம் சரிங்களா அப்போ இந்த வேல்யூஸை பவர் ஆஃப் லென்ஸை சப்ஸ்ட்ரியூட் பண்ணோம் அப்படின்னா அதாவது பி இஸ் ஈக்குவல் ஒன் டூ பை எஃப் அது ஒன் டை எஃப்க்கு பதிலாக இந்த லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலாவை என்ன பண்ணுறேன் சப்ஸ்ட்ரியூட் பண்ணேன் அப்படின்னா என்ன கிடைக்கும் பி இஸ் ஈக்குவல் டு என் மைனஸ் ஒன் இன்டூ ஒன் பை ஆர் ஒன் மைனஸ் ஒன் டிவைட் பை ஆர் டூ அப்படி மாதிரி பண்ணலாம் எழுதிக்கலாம் புரிஞ்சுதுங்களா அப்போ இதான் என்னது இதனோட பவர் ஆஃப் லென்ஸை டிபெண்ட் பண்ணி சொல்கிறது புரிஞ்சுதுங்களா ஓகே இப்போ அடுத்து தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோக்கல் லென்த் ஆஃப் அ லென்சஸ் இன் கான்டாக்ட் அப்போ ரெண்டு லென்சஸை நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு காண்டாக்ட் அதனால் ரெண்டு சேர்த்து வச்சு இப்போ இந்த டயக்ராமுக்கு பாருங்கள் இந்த டயக்ராமில் இருக்கிற மாதிரி ரெண்டு லென்சஸை நான் கம்பைன் பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னா அதனோட ஃபோக்கல் லென்த் எவ்வளோ இருக்கும் அப்படிங்க என்ன பண்ணிக்கலாம் கண்டுபிடிச்சிக்கலாம் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா லெட்டர்ஸ் கன்சல்ட் டூ லென்சஸ் அதாவது ஒரு லென்ஸ் ஒன்று அண்ட் டூ அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிக்கிட்டேன் இப்போ ரெண்டோட ஃபோக்கல் லென்த் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னவாக இருக்கும் எஃப் ஒன் எஃப் டூ அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன் சரிங்களா ரைட் ஃபார் அ பாயிண்ட்

ஐடஸ் அப்படிங்கிற பாயிண்ட் நமக்கு கிடைக்குது சரிங்களா அப்போ இந்த ஐடஸ் அப்படிங்கிற இமேஜஸ் என்ன இருக்கும் செகண்ட் லென்ஸுக்கு இன்சிடென்ட் லைட்டாக இருக்கும் புரிஞ்சுதுங்களா அதான் என்ன சொல்லியிருக்கோம் ஓங்கிற ஆப்ஜெக்டில் இருந்து லைட் ரேஸ் என்ன பண்ணுது ஃபஸ்ட்டு லென்ஸில் இன்சிடென்ட் ஆகுது அப்படி இன்சிடெண்ட் ஆகும்போது அதோடய டிவியேட்டர் ரே எங்கே கிடைக்காது அதாவது இமேஜ் எங்கே கிடைக்குது ஐடஸ் அப்படிங்கிற பாயிண்ட்டு கிடைக்குது சரிங்களா இப்போ இந்த ஐடாஸ் அப்படிங்கிற இமேஜு என்ன பண்ணோம் இந்த செகண்ட் லென்ஸஸ் இருக்குங்களா செகண்ட் லென்ஸுக்கு ஆப்ஜெக்டாக கிடைக்கும் ஓகேங்களா அப்போ அந்த செகண்ட் லென்ஸஸ்லேருந்து வெளியில் வரக்கூடிய அந்த இமேஜஸை தான் நம்ம என்ன நோட் பண்ணியிருக்கோம் ஐன்னு சொல்லி நோட் பண்ணியிருக்கோம் புரிஞ்சுதுங்களா ஓகேங்களா ரைட் இப்போ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு லென்ஸ் லென்சஸும் என்ன பண்ணியிருக்கோம் நாம் ஒரு ப்ரின்சிபல் ஆக்சிஸ் மாதிரி அதாவது பி அப்படிங்கிற பாயிண்டில் ஜாயின் பண்ணுற மாதிரி வச்சிருக்கோம் இன்னும் சொல்லணும்னா டூ லென்சஸ் ஆர் தீன் த மெஷர்மெண்ட்ஸ் ஆர் டன் வித் ரெஸ்பெக்ட் டு தி காமன் ஆப்டிக்ஸ் சென்டர் அதாவது இந்த ரெண்டு லென்சஸுக்கும் என்ன பண்ணியிருக்கோம் ஒரே மாதிரியான மெஷர்மெண்ட் தான் பண்ண போகிறோம் ஸோ காமன் பாயிண்ட் அப்போ ஒவ்வொரு லென்ஸுக்கும் என்ன இருக்கும் போல் இருக்கும் அப்போ இந்த ரெண்டு லென்ஸோட போலுக்கும் மிட் பாயிண்ட்டை நான் என்ன பண்ணியிருக்கேன் பி அப்படிங்கிற பாயிண்ட் என்ன காமனாக பி அப்படிங்கிற பாயிண்ட்ஸாக எடுத்துக்கிட்டேன் புரிஞ்சுதுங்களா திரும்பவும் சொல்கிறேன் இப்போது இந்த ஓங்கிற ஆப்ஜெக்ட்லேருந்து இன்சிடென்ட் ஆகக்கூடிய அதாவது ஃபஸ்ட் லென்ஸில் இன்சிடென்ட் ஆகக்கூடிய லைட்டோட இமேஜ் எங்கே கிடைக்கும் ஐடாஸ் அப்படிங்கிற பாயிண்டில் கிடைக்கும் இந்த ஐடாஸ் அப்படிங்கிற இமேஜ் என்ன பண்ணுது செகண்ட் லென்ஸுக்கு ஆப்ஜெக்டாக ஆக்ட் ஆகுது தென் அதனோட இமேஜஸ் தான் நமக்கு என்ன கிடைக்குது அவுட் புட்டாக ஐ அப்படிங்கிற மாதிரி நமக்கு கிடைக்குது புரிஞ்சுதுங்களா ரைட் இப்போ அடுத்து பார்த்துங்களேன் இப்போ என்ன சொல்லியிருக்கோம் ஃபஸ்ட் லென்ஸ் ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் என்ன சொல்லி கொடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் லென்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் பி ஓ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாங்களா அதே மாதிரி இமேஜ் ஆஃப் தி டிஸ்டன்ஸ் இதுக்கு ஃபஸ்ட்டு லென்ஸுக்கு ஃபர்ஸ்ட் லென்ஸோட இமேஜோட டிஸ்டன்ஸ் சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் பி ஐ டாஸ்ன்னு சொல்லி கொடுத்துக்கோங்களா அப்போ என்னென்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அதாவது வி டாஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன் அடுத்து இந்த இமேஜ் தான் என்ன பண்ணுது செகண்ட் லென்ஸுக்கு ஆப்ஜெக்டாக ஆக்ட் ஆகுது ஓகேங்களா ரைட் அப்போ அது நமக்கு ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்னென்னு சொல்லி கொடுத்துக்கலாம் பிஐடாஸ் அப்படின்னு சொல்லிக்குவோம் ஸோ தட் இஸ் ஆன்சர் விடாஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போது இந்த இமேஜ் அதாவது இந்த ஆப்ஜெக்ட் செகண்ட் லென்ஸுக்கு இன்சிடண்ட் ஆகக்கூடிய அந்த ஆப்ஜெக்ட் ஒரு இமேஜை ப்ரொடியூஸ் பண்ணுவோங்களா அப்போ அந்த இமேஜோட டிஸ்டன்ஸ் இங்கேருந்து மெஷர் பண்ணிக்கலாமா பீலேருந்து அப்போ அந்த இமேஜோட டிஸ்டன்ஸ் என்ன எடுத்துக்கிறேன் வீ சொல்லி எடுத்துக்கிறேன் புரிஞ்சிதுங்களா ரைட் இப்போ இந்த இதை தான் என்ன பண்ணுறோம் லென்ஸ் ஈக்வேஷன்ஸில் இருந்து நம்ம சால்வ் பண்ணப்போம் அப்போது லென்ஸ் ஈக்குவேஷன்ஸ் என்ன சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி ஒன் ட பை எஃப் இஸ் ஈக்குவல் டு ஒன் ட பை வி மைனஸ் ஒன் டை யூன்னு சொல்லியிருந்தோங்களா சேம் அதே கான்செப்டை தான் நம்ம இங்கே ஃபாலோ பண்ணுறோம் அப்போ இங்கே என்ன சொல்லியிருக்கோம் இப்போ இந்த ஃபஸ்ட் லென்ஸ் அப்படின்னு சொல்லும்போது போது அப்போ அதனோட ஃபோக்கல் லென்த் என்ன சொல்லி எடுத்துக்குவோம் எஃப் ஒன் ஓகேங்களா இமேஜோட டிஸ்டன்ஸ் என்ன எடுத்துக்கிட்டீங்க யூன்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்க ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் சாரி இமேஜோட டிஸ்டன்ஸ் வி டேஷ் ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் யூன்னு சொல்லி எடுத்துருக்கோம் ஸோ அந்த லென்ஸ் ஈக்வேஷன்ஸை இதை சப்ஷூட் பண்ணணுன்னா என்ன கிடைக்கும் ஒன் டிவைட் பை விட்ஸ் மைனஸ் ஒன் டிவைட் பை யூ இஸ் ஒன் டிவைடட் பை எஃப் ஒன் அப்படின்னு சொல்லி இருக்கலாங்களா புரிஞ்சுதுங்களா ரைட் அப்போ இது என்னது இதே இதை வச்சு செகண்ட் லென்ஸுக்கு பார்க்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் லென்ஸுக்கு எழுதிட்டோம் இப்போ செகண்ட் லென்ஸுக்கு லென்ஸ் ஃபார்மலாகவே சப்ஷ்யூப் பண்ணலாம் அப்போ சப்ஷ்யூட் பண்ணோம் அப்படின்னா அப்போ என்னோடய ஆப்ஜெக்ட் என்ன சொல்லியிருக்கோம் பி ஐடாஸ் அப்போ பி ஐடாஸ்ங்கிறது என்னது வீட்ஸ் அப்போ ஆப்ஜெக்ட்டோட டிசைன்ஸ் விடாஸ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம் ஓகேங்களா அப்போ யூக்கு பதிலாக விடாஸ் அண்ட் தென் இமேஜோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்கோம் பிஐ அப்போ எவ்வளோ கொடுத்துருக்கோம் வீ சொல்லி கொடுத்துருக்கோம் அப்போது அந்த லென்ஸ் ஃபார்மில் எப்படி எழுதிக்கலாம் ஒன் டவட பை வி மைனஸ் ஒன் டவட் பை வி டஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் டவட பை எஃப் டூ அப்படின்னு சொல்லி எழுத முடியும் புரிஞ்சுதுங்களா இப்போது இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸே நான் என்ன பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணுறேன் அப்போ ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிருக்கு ஒன் டவட பை அதாவது இங்கே என்ன கிடைக்குது ஒன் டவட் பை விடஸ் இங்கே மைனஸ் ஒன் டோட பை அப்போ ரெண்டு இது டேம் என்ன ஆகிடும் கேன்சல் ஆகிடும் அப்போ கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா எப்படி எழுதிக்கலாம் ஒன் டவர்டு பை வி மைனஸ் ஒன் டவர்ட் பை யூ இஸ் ஈக்குவல் டு ஒன் டவர்டு பை எஃப் ஒன் பிளஸ் ஒன் டவர்டு பை எஃப் டூ அப்படின்னு எழுத முடியும் புரிஞ்சிதுங்களா அப்போ இவ்வளோதான் ஜஸ்ட் ஓகேங்களா அப்போ இந்த இதிலேருந்து த காம்பினேஷன் ஆக்டர்ஸ் சிங்கிள் லென்சஸ் ஆஃப் ஃபோக்கல் லென்த் எஃப் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோமே ஸோ தேட் த ஆப்ஜெக்ட் அட் த பொசிஷன் ஓ இட் ஃப்ரம்ஸ் ஃபார்ம்ஸ் தி இமேஜ் அட் ஐ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் ஸோ அப்போ சாதாரண லென்ஸ் ஃபார்ம்ல என்ன சொல்லியிருக்கோம் ஒன் டோட பை வி மைனஸ் ஒன் டோட பை யூஸ் ஈக்குவல் டு ஒன் டோட பை எஃப் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்போது இந்த கான்செப்டை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த அபோ ஈக்குவேஷன்ஸ் இருக்குங்களா அதாவது ஈக்குவேஷன் நம்பர் சிக்ஸ் பாயிண்ட் செவன் டூ இந்த ஈக்குவேஷன்ஸ் இருக்குங்களா அப்போ இதை நான் எடுத்துக்கிட்டேன் அப்போ இதை என்ன பண்ணுறேன் கம்பேர் த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் அபோ ஈக்வேஷன் சொல்லி இந்த ஈக்வேஷன்ஸ் என்ன பண்ணிக்கலாம் கம்பேர் பண்ணிக்கலாம் அப்போ கம்பேர் பண்ணோம் அப்படின்னா எப்படி எழுதிக்கலாம் இந்த ஃபோக்கல் லெந்த் ஒன் டிவட் பை எஃப் இஸ் ஈக்குவல் டு ஒன் டிவைட் பை எஃப் ஒன் ப்ளஸ் ஒன் டிவைட் பை எஃப் டூ அப்படின்னு சொல்லி எழுத முடியும் புரிஞ்சு எடுத்துக்கலாம் அப்போது இந்த ரெண்டு அதாவது இது ஃபஸ்ட் லென்ஸோட ஃபோக்கல் லெந்த் ரெசிப்ரோக்கல் ஆஃப் தி ஃபோக்கல் லென்த் இது செகண்ட் லென்ஸோட ரிசிப் புரோக்கல் ஆஃப் தி ஃபோக்கல் நமக்கு என்ன வேணும் ரெண்டு லென்ஸும் கம்பைனாக இருக்கும்போது அதனோட ரிசல்டன்ட் ஃபோக்கல்னு பார்த்தீங்கன்னா அப்போ ரெண்டு என்ன பண்ணிக்குவோம் ஆட் பண்ணிக்குவோம் அப்போது ஒன் டோட் பை எஃப் இஸ் ஈக்குவல் டு ஒன் டோர்டு பை எஃப் ஒன் ப்ளஸ் ஒன் டோட பை எஃப் டூ அப்படின்னு சொல்லி எழுதலாம் புரிஞ்சுதுங்களா ரைட் இப்போ இதே இது என் நம்பர் ஆஃப் லென்ஸஸ் இருந்துச்சு அப்படின்னா என்ன கொடுத்துருக்கேன் பாருங்கள் த அபவ் ஈக்குவேஷன் கேன் பி எக்ஸண்டட் ஃபார் எனி நம்பர் ஆஃப் லென்சஸ் இன் காண்டக்டர்ஸ் இப்போ கேமராஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணிப்பாங்க ஒரு நாலஞ்சு லென்சஸை கண்டினியூஸாக ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸை செப்ரேட் பண்ணி வச்சிருப்பாங்க அப்போ அப்படி இருக்கும்போது அவனோட ரிசல்டன் பவர் ஆ ரிசல்டன் ஃபோக்கல் லென்த் அப்படியே வச்சு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எப்படி எழுதிக்கலாம் அப்போ ஒவ்வொரு லென்ஸோட ஃபோக்கல் லென்த் அதாவது தி ஃபோக்கல் லென்த்தோட அடிஷன் வேல்யூ அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ ஒன் டவுட் பை எஃப் இஸ் ஈக்குவல் டு ஒன் டோவட பை எஃப் ஒன் ப்ளஸ் ஒன் பை எஃப் டூ ப்ளஸ் ஒன் டவுட் பை எஃப் த்ரீ ப்ளஸ் என்ன இருக்கும் அப் டூ எத்தனை என் டைன்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோமோ அத்தனை லென்ஸோட ரெசிப்ரோக்கல் ஆஃப் தி ஃபோக்கல் லென்த்தை கொடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ இதே இது பவர்ஸில் எழுதணும் அப்படின்னா பவர் அப்படின்னு என்ன சொல்லியிருக்கோம் த பவர் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ஃபோக்கல் லென்த் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஸோ தட் இஸ் நோட் ஆன்சர் பி பி இஸ் ஈக்குவல் டு ஒன் டோட பை எஃப்னு சொல்லியிருக்கோமா அப்போ எப்படி எழுதிக்கலாம் த அபோ ஈக்வேஷன்ஸை

பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவாக கூட என்ன பண்ணலாம் இருக்கலாம் பாசிட்டிவ் அப்படின்னா தட் இஸ் அ கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படி தான் நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா கான்கேவ் லென்சஸ்ஸாக இருக்கும் இப்போ கம்ப் காம்பினேஷன்ஸ் ஆஃப் லென்ஸ் ஹெல்ப்ஸ் டு அப்டைன் கன்வர்ஜிங் ட டைவர்ஜிங் லென்சஸ் ஆஃப் டிசையர் மேக்னிஃபிகேஷன் ஆல்சோ காம்பினேஷன்ஸ் ஆஃப் லென்ஸ் என்கான்ஸ் தி ஷார்ப்னஸ் ஆஃப் தி இமேஜஸ் இப்போ இதில் பார்த்தோன்னா த இமேஜ் ஃபார்ம்டு பை தி ஃபர்ஸ்ட் லென்ஸ் பிகம்ஸ் தி ஆப்ஜெக்ட் ஃபார் த செகண்ட் அண்ட் ஸோ ஆன் மேக்னிஃபிகேஷன் சொல்லி என்ன எடுத்துக்கலாம் எம் சொல்லி எடுத்துகிட்டோம் அப்படின்னா த காம்பினேஷன் இஸ் ப்ராடக்ட் ஆஃப் மேக்னிஃபிகேஷன்ஸ் ஆஃப் இன்டிவிஜுவல் லென்ஸ் அப்போ ஒவ்வொரு லென்ஸோட ஒவ்வொரு இன்டிவிஜுவல் லென்ஸோட மேக்னிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்படி எழுதிக்கலாம் அப்போ எம் இஸ் ஈக்குவல் எம் ஒன் இன்டு எம் டூ இன்டூ எம் த்ரீ அப்படின்னு சொல்லி என்ன பண்ண முடியும் அதோட மேக்னிஃபிகேஷன்ஸ் எழுத முடியும் அப்போது இந்த இதில் எம் ஒன் எம் டூ எம் த்ரீ அப்படிங்கிறது என்னது மேக்னிஃபிகேஷன்ஸ் ஆஃப் அ இண்டிவிஜுவல் லென்சஸ் புரிஞ்சுதுங்களா ரைட் இப்போ என்ன பண்ணோம் ஒரு ரெண்டு லென்சஸ்ஸை காண்டாக்டில் இருக்கும்போது அதனோட ரிசல்டன் ஃபோக்கல் லென்த் அதை என்ன சொல்லியிருந்தோம் பவர் என்ன அப்படிங்கிறத பார்த்துருந்தோம் ஓகேங்களா அப்போ பவர் எவ்வளோ சொல்லியிருந்தோம் பி இஸ் ஈக்குவல் டு பி ஒன் ப்ளஸ் பி டூ ப்ளஸ் பி த்ரீ அதாவது ஒன் பை எஃப் ஒன் எஃப் இஸ் ஈக்குவல் டு ஒன் டே எஃப் ஒன் ப்ளஸ் ஒன் டை எஃப் டூ ப்ளஸ் ஒன் பை எஃப் த்ரீ அப்படின்னு சொல்லி சொல்லிக்கலாம் அப்போ இதை வச்சு என்ன பண்ணியிருக்காங்க உங்களுக்கு புக்கில் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க அடுத்து ஃபைனலாக சில்வர்டு லென்சஸ் திஸ் இஸ் அ நியூ ஒன் இப்போ சில்வர்டு லென்சஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வச்சுக்கலாமே அப்போ அது என்ன பண்ணியிருக்கலாம் சாதாரண மிரர் அண்ட் ஆல்சோ சில்வர்ட் மிரர் சில்வர் லென்ஸஸ் ரெண்டுமே என்ன தான் சேம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ என்ன பண்ணி பார்ப்பாங்க இந்த லென்ஸில் ஒரு பகுதி என்ன பண்ணியிருப்பாங்க சில்வர் கோட்டிங் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா இப்போ ஒன் ஆஃப் தி சர்ஃபேஸ் ஆஃப் லென்ஸ் இஸ் சில்வர் ஃப்ரம் அவுட் சைட் அப்போ வெளியிலேருந்து என்ன பண்ணியிருப்பாங்க சில்வர் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க தென் சச்சென்ஸ் லென்ஸ் இஸ் பி லென்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம் புரிஞ்சுதுங்களா ஓகே ரைட் இப்போ அதே இதில் பார்த்தீங்கன்னா சில்வர் லென்ஸ் இஸ் காம்பினேஷன்ஸ் ஆஃப் லென்ஸ் அண்ட் மிரர் அதை நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்னதுதான் அப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் என்ன பண்ணலாம் தான் ஆக்ட் ஆகும் அப்போ இதுவும் என்னதான் லென்ஸோட அதர் சர்ஃபேஸ் இப்போ இந்த அதர் சர்ஃபேஸ் தான் என்ன பண்ணிருக்கோம் சில்வர் கோட்டிங் பண்ணிருக்கோம் அப்போ சில்வர் கோட்டிங் பண்ணோம் அப்படின்னா இந்த பார்ட் என்ன ஆக்ட் ஆகும் மிரராகவும் இந்த பார்ட் என்னவாக இருக்கும் ட்ரான்ஸ்பரன் தட் இஸ் அ லென்ஸ் ஆகும் ஆக்டாகவும் அதனால தான் என்ன சொல்லியிருக்கோம் சில்வர்டு லென்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஓகேங்களா லைட் கேன் என் த்ரூ தி ட்ரான்ஸ்பரண்ட் ஃப்ரண்ட் சர்ஃபேஸ் ஆஃப் தி லென்சஸ் அண்ட் கெட் ரிஃப்ளெக்டட் ஃபை தி சில்வர் கோட்டிங் ரேரஸ் ரியர் சர்ஃபேஸ் ஓகேங்களா புரிஞ்சுதுங்களா ரைட் அப்போது லைட் இஸ் ட்ராவல்ஸ் டூ டைம்ஸ் த்ரூ தி லென்ஸ் அப்போ இதில் பாருங்கள் இப்போ லைட் இன்சிடண்ட் ஆகுச்சு அப்படின்னா ஒன்ஸ் அங்கே என்ன என்ன பண்ணுவோம் ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பித்தோம் ஜஸ்டர் மிரர் மாதிரி ஓகேங்களா அப்படி ஆகும்போது அப்போது இந்த சில்வர்டு லென்ஸோட பவர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்போ பவர் பி ஜீக்குவல் டு பிஎல் ப்ளஸ் பிஎம் ப்ளஸ் பிஎல் அப்போ என்னென்ன எழுதிக்கலாம் அது அப்போ பவர் ஜீக்குவல் டு பிஎல் ப்ளஸ் பிஎம் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாங்களா இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ பவர் இன்ன என்ன பண்ணுறது லைட் ரேஸ் இன்சிடென்ட் ஆகுது அப்போ இன்சிடென்ட் ஆகும்போது லென்ஸில் போகுதுங்களா அந்த எங்கே போகுது மிரர் இருக்கு போகுது அடுத்து என்ன பண்ணுது லென்ஸில் பட்டு திரும்பி வெளியில் போயிருந்தீங்களா அப்போது பவர் ஆஃப் தி லென்ஸ் ஒன்று பவர் ஆஃப் தி லென்ஸு டூ அன்றையாக இருக்கும் இங்கே பவர் ஆஃப் தி மிரர் அப்போது மூணே ஆட் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் அ டோட்டல் பவர் அதான் இங்கே சொல்லியிருக்கோம் பாருங்கள் அப்போ த டோட்டல் பவர் பி இஸ் ஈக்குவல் டு பிஎல் அப்படிங்கிறது என்னது பவர் ஆஃப் த லென்ஸ் பிஎம் அப்படிங்கிறது என்னது பவர் ஆஃப் தி மிரர் ஸோ த டோட்டல் பவர் ஆஃப் தி சில்வர்டு லென்ஸ் இஸ் ஈக்குவல் அண்ட் டு பிஇஸ் ஈக்குவல் டு டூ பிஎல் ப்ளஸ் பிஎம் எம் அப்படின்னு என்ன பண்ணிக்கலாம் சொல்ல முடியும் புரிஞ்சுதுங்களா ஓகே ரைட் இப்போது த பவர் ஆஃப் மிரர் இஸ் நெகட்டிவ் ஆஃப் தி ஆஃப் இட்ஸ் ஃபோக்கல் அண்ட் திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் அ கான்கே மிரர் விச் இஸ் அ நெகட்டிவ் ஃபோக்கல் திஸ் அ கன்வர்ஜிங் மிரர் வித் அ பாசிட்டிவ் பவர் ஓகேங்களா அதுக்கு அப்படி என்னவாக இருக்கும் ஆப்போசிட்டாக நமக்கு இருந்தது இப்போது சில்வர் லைன்ஸ் அப்படின்னு சொன்னாவே பேசிக்காகவே என்னது மாடிஃபைடு மிரர் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம் புரிஞ்சுதுங்களா இப்போ அதே இதில் மாடிஃபை மிரர் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அப்போ பவர் ஈக்குவல் என்னவா இருக்கும் பிஇஸ் ஈக்குவல் டு ஒன் டிவைட் பை மைனஸ் எஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா அப்போது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக பார்க்கலாமே இப்போ பவர் ஆஃப் அ லென்ஸ் அப்படின்னு சொன்னால் பார்த்தோம்னா அப்போ எப்படி எழுதிக்கலாம் பவர் ஆஃப் அ லென்ஸ் பி இஸ் டு ஒன் டிவைட் பை எஃப் ஒன் இப்போ இதே இது மிரர் அப்படின்னு சொல்லும்போது பவர் ஆஃப் த மிரர் அப்படின்னா பிஎம்இஸ் ஈக்குவல் டு ஒன் டவைட் பை மைனஸ் எஃப் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கலாம் புரிஞ்சுதுங்களா அதாவது திரும்பவும் சொல்கிறேன் பவர் ஆஃப் லென்ஸ் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா ஜென்ரல் எவ்வளோ கிடைச்சிது ஒன் பை மைனஸ் எஃப்னு சொல்லிக்கலாம் அப்போ இண்டிவிஜுவலாக பார்க்கும்போது பவர் இஸ் ஈக்குவல் டு இப்போ டோட்டல் பவர் ஆஃப் லென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சில்வர்டு மெரென் சொல்லி பார்த்தீங்கன்னா பவர் இஸ் ஈக்குவல் டு டூ பிஎல் ப்ளஸ் பிஎம் அப்படின்னு வச்சிருக்கோம் அப்போ பிஎல் அப்படிங்கிறது எவ்வளோ கொடுத்துருக்கோம் பவர் ஆஃப் லென்ஸ் ஒன் டை எஃப்எல் தென் பவர் ஆஃப் த மிரர் பிஎம்சி ஈக்குவல் டு ஒன் டொவைட் பை மைனஸ் எஃப்எம் அப்படின்னு சொல்லி ஓகேங்களா அப்போது இந்த ஈக்குவேஷன் சார் நம்ம என்ன பண்ணுறோம் சப்ஷீட் பண்ணி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைச்சது பவர் ஒன் டவைட் பை மைனஸ் எஃப்இஸ் ஈக்குவல் டு டூ டவைட் பை எஃப்எல் ப்ளஸ் ஒன் டவைட் பை மைனஸ் எஃப்எம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண முடியும் கண்டுபிடிக்க முடியும் புரிஞ்சுதுங்களா ரைட் அப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா அப்போ இந்த ஈக்குவேஷன் நம்பர் சிக்ஸ் பாயிண்ட் எயிட் ஜீரோ ஓகே என்ன பண்ணுறேன் ப்ராப்பர் சைன் சைன் கன்வென்ஷன் போட்டு கொடுத்துருக்கேன் இப்போ சப்போஸ் த ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் u and then இமேஜ் டிஸ்டன்ஸ் v அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இது எப்படி எழுதிக்கலாம் இந்த யூஸ் மிரர் ஈக்குவேஷன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா மிரர் ஈக்வேஷன்ஸ் யூஸ் பண்ணால் மாடிஃபை பண்ண அப்படின்னா எவ்வளோ கிடைக்குது த மாடிஃபைட் சில்வர் லென்ஸ் எவ்வளோ கிடைக்கும் ஒன் டவட பை வி ப்ளஸ் ஒன் ஈக்குவல் ஒன் பை எஃப் இன்னும் ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா சில்வர்டு லென்சஸ் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலண்டாக இருக்கும் மிரருக்கு ஈக்குவலண்டாக இருக்கும் புரிஞ்சதுங்களா ரைட் இப்போது நாம் நடத்துகிற இந்த மூணு டாப்பிக்கில் இருந்து எக்ஸாம்ஸில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாட் இஸ் பவர் ஆஃப் லென்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் செகண்ட் ஒன் ஃபைவ் மார்க் கொஷின்ஸை கேட்க அப்படின்னா டெரைவ் த ஈக்வேஷன்ஸ் ஃபார் எஃபெக்டிவ் ஃபோக்கல் லென்த் ஃபார் லென்சஸ் இன் கான்டாக்ட் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் தேர்ட் ஒன் ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் சில்வர்டு மிரர் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அப்போது டோட்டலாக இது என்ன பண்ணலாம் இத்தனை கொஸ்டின்ஸ் இந்த இருந்து கேட்க முடியும் புரிஞ்சுதுங்களா புரிஞ்சதை நம்புகிறேன் இந்த டாப்பிக்கில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்